நமக்கு பொறுப்பாளவராக நியமித்துதான் அவர் பொறுப்பாளராக வர வேண்டும் என்று இஸ்லாமெங்கும் சொல்லவில்லை. அப்படி வருவதுதான் சரியான முறை. ஆனால் அப்படி இல்லாமல் வந்தாலும் நாம் கட்டுப்பட வேண்டும் என்று ஹதீஸ்களில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? எங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்சியாளன் சுதந்திரவாதாக இருக்க வேண்டும், அடிமையாக இருக்க முடியாது. இன்னொருவருடைய அடிமையாக இருந்து கொண்டு அவருக்கு ஒரு ஆட்சியை செய்ய முடியாது. எனவே சுதந்திரவாதாக இருக்க வேண்டும். எனவே இந்த நேரத்தில் ஒரு மனிதர், ஒரு அடிமை என்ன செய்கிறான், ஒரு ஆட்சியை பிடிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அலைக்கும் அவதுன் ஹபஷி. ஒரு அபிசீனிய நாட்டு அடிமை உங்களுக்கு அமீராகினாலும் அவருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. எனவே தகுதியற்றவர்கள் தலைமைத்துவத்துக்கு வந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டால்தான் அந்த சமுதாயம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னால், அதாவது பொது விடயங்களிலே அந்த முடிவு எடுப்பதுதான் பொருத்தம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. கட்டுப்பட வேண்டும், அவர்கள் எவ்வளவு தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனவே அந்த ஹதீஸிலே அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அடிமைக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதன் மூலமாக தவறிழைக்கக்கூடிய பலவந்தமாக ஆட்சியை கைப்பற்றிய அவர்களுக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய பெரும்பான்மை செல்வாக்கை பெற்ற இந்த புரைப்பு குழுவுக்கு நாம் கட்டுப்படுவது அவசியமாகிறது. அவர்கள் தவறு செய்தால் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது. அவர்கள் எந்தவிதமான தவறும் இழைக்காமல் செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றமாக பெரும்பான்மை மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் அவருடைய முடிவை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஏன்? ஹதீஸிலே அப்படித்தான் எங்களுக்கு ரோம்பையும் பெருநாளையும் எடுக்குமாறு சொல்லப்பட்டிருப்பதனால். எனவே இது எப்படி பார்த்தாலும் கடைசியிலே இஜித்திஹாதுக்குரிய ஒரு விடயம். இந்த விடயத்திலே தமது மாற்றுக் கருத்தில் உள்ள சகோதரர்களை தாறுமாறாக விமர்சிப்பது, அது யாராக இருந்தாலும், வெள்ளிக்கிழமை பெருநாள் எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சனிக்கிழமை பெருநாள் எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, இரண்டு கூட்டத்தாரும் மற்றவர்களை மிக காரசாரமாக விமர்சிப்பது மிக தவறான ஒரு நிலைப்பாடாகும். அடுத்த சாராரை கவாரிஜிகள் என்று சொல்லுவது, அதாவது தனித்து பெருநாள் கொண்டாடியவர்கள், பெரும்பான்மையை விட்டு சிறுபான்மையாக பெருநாள் கொண்டாடியவர்களை ஹவாரிஜ் என்று கூறுவதும் தவறு. அதே நேரத்திலே சனிக்கிழமை பெருநாள் எடுத்தவர்களை தரீக்கத்துவாதிகளை பின்பற்றி வழிகேடுகளை பின்பற்றி பெருநாள் எடுத்தவர்கள் என்று சொல்வதும் தவறுதான். இரண்டுமே இஜ்திஹாதுக்குட்பட்ட விஷயங்களாகத்தான் இந்த இடத்திலே பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இரண்டு சாராரும் தனது கருத்தை எடுப்பதற்கு பல ஹதீஸ்களைத்தான் காட்டுகிறார்கள், ஹதீஸ்களைத்தான் முன்வைக்கிறார்கள். எனவே இந்த இடத்தை நிதானமாக அணுகுவதன் மூலமாக நமது கொள்கை சகோதரர்களுடைய நட்புகளை தொடர்புகளை நாம் பேணிக்கொள்ள முடியும். இதுவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம். அதற்கு மாற்றமாக நாம் நமக்கு மத்தியிலே பிரச்சனை பண்ணி கொண்டால், பிறக்கில் ஈடுபட்டு கொண்டால், அதன் மூலமாக சந்தோஷம் அடைபவர்கள் நமது எதிரிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் நினைப்பதைப் போல யாராக இருந்தாலும், நமது ஆட்களாக இருந்தாலும், நமது கொள்கை சகோதரர்களாக இருந்தாலும், அவர்களையும் நாம் விமர்சிப்பதிலே தான் நீதி இருக்கிறது என்பதாக சிலர் சொல்கிறார். ஆம், விமர்சிப்பது நியாயமாக அதனுடைய அளவை பேணி, முறையை பேணி, ஒழுக்கத்தை பேணி இருந்தால் அதுதான் நியாயமானது. அதற்கு மாற்றமாக அவர்கள் வழிகேடர்களின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள் என்பது போன்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வது, தமது கருத்தை ஆதாரத்தின் மூலமாக நிரூபிக்க முடியாமல் மற்றவர்களை உணர்ச்சி ஊட்டி மக்களை தனது பக்கம் சேர்த்துக் கொள்வதற்கான முயற்சியாகத்தான் பார்க்கப்படுமே தவிர, இஸ்லாத்திற்கு உடன்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்க முடியாது என்பது எனது தாழ்மையான கருத்து. ஹாதம அந்தி வல்லாஹு ஆலம் வசல்லாஹு அலா முஹம்மது வலா அலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.